வணக்கம், இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது கட உன் உள்ளேயும் காணலாம், கடவுளை உன் உள்ளேயும் காணலாம். கடவுள் என்பது உண்டா என்பது மிகப்பெரிய கேள்வி. மிக நீண்ட கால வரலாற்றில் உறுதிப்படுத்தி கொண்ட ஒரு விடையாக யாரும் இதை சொன்னதில்லை. அதோ அங்கே பார், ஊஞ்சலில் கால் நீட்டி அமர்ந்தபடி எல்லோருக்குமான உணவு சப்ளையை பல்வேறு வேன் லாரிகளில் ஏற்றி அனுப்பப்படுகின்றதா என்று மேனேஜ்மெண்ட் பார்த்து கொண்டு வெற்றிலை சீவலை சுண்ணாம்பு சேர்த்து வாய் சிவக்க, நாவும் உதடும் சிவக்க, வாய் நிறைய வெற்றிலையுடன் ஷடு ஷடு அந்த வேனை முதல் அனுபவு என்று எச்சில் துப்பிக்கொண்டே அந்தரத்தில் வாழும் அஜானு பகுவான மனிதராக நீங்கள் தேடினால் அவர் எங்கே கிடைத்திருக்க போகிறார் உங்களுக்கு? கண்டிப்பாக நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. ஏனென்றால் மனிதன் மனிதனாகவே கடவுளை தேடுகின்றான், மாடுகள் மாடுகள் வடிவிலே கடவுளை தேடுகின்றன, நாய்கள் நாய்களின் ரூபங்களாக கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றன. பாவம், இவர்கள் அம்மாவின் அன்பை தனியே பிரித்து அதோ பார் அம்மாவின் அன்பு எத்தனை அழகாக இருக்கிறது என்று கேட்பார்கள் போல் தெரிகிறது. ஒரு கம்மல் ஜிமிக்கு போல, அணிந்து நிற்கும் ஆடை போல, படிக்க உதவும் புத்தகம் போல பொருளாக எனக்கு காட்டு, அப்போதுதான் என் ஜட மண்டைக்கு புரியும் என்றால் எப்படி புரிய வைப்பது? எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி உருவ அமைப்பு தான், கை கால்கள் காதுகள் என. ஆனால் சாயல்கள் வேறு அல்லவா? ஒரே இரத்தம், ஒரே உருவ அமைப்பு என்பதால் அனைவரும் ஒரே மாதிரி டிசைனிங்காக உண்பதில்லை, உறங்குவதில்லை, சிந்திப்பதில்லை, எதையும் ஒரே மாதிரி ஏற்பதில்லை அல்லவா? ஆமாம், உன் பறந்து விரிந்த பால் நெற்றியில் எதையேனும் பொட்டாக, விபூதி பட்டையாக, நாமமாக என ஒருமுறை உன் நெற்றியில் வைத்துப்பார். ஆமாம், உண்டு என்பதை ஆத்தீகம் என்பது ஒரு பணிவு நிலை, நாத்தீகம் என்பது அகந்தை நிலை. உடலை நினைப்பது நாத்தீகம், உடலாய் வாழ்வது நாத்தீகம், உடைமைகள் சேர்ப்பது நாத்தீகம், உணர்வை கடந்தது நாத்தீகம், அறிவென வாழ்வது நாத்தீகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பென அறிவது ஆத்தீகம். கடவுள் என்ற சொல்லிற்குள் கடந்து நீயும் உன் உள் சென்றிட்டால் கடவுள் என்பதை கண்டிடலாம், அது கற்பனை அல்ல என்பதையும் அறிந்திடலாம். நீ பாலின் உள்ளே ஓர் சுவையாய், பழத்தின் உள்ளே நல் சுவைமிகு சாராய், நீரின் உள்ளே ஒரு இதமாய், ஒளியில் கலந்த ஓர் சூடாய், குருதியில் கலந்த செந்நிறமாய், காரியம் அனைத்தின் காரணமாய், எங்கும் கடந்து நிற்கும் விசித்திரமாய். கடவுள் என்ற கருணைதான் நாம் கனிவாய் ஏற்கும் அத்தனையும். கடவுள் என்றார்களே ஒழிய அதை மனித ரூபம் என்று யாரும் சொல்வதற்கில்லை. நான் முதலில் கூறினேன், கடவுளை நீ மனித வடிவில் தேடாதே என்று. தேடினால் அவர் அகப்படார். நம்முடன் எப்போதும் ஒரு கூட்டம் உண்டு, அது எதை சொன்னாலும் எதிர்வாதம் செய்வது என்று பழக்கப்படுத்தி கொண்டது. அது கருப்பு என்பது இருட்டன்றோ, அதை கடந்து நிற்கும் ஒளி என்றோ, கடவுள் இல்லை என்று சொல்வதெல்லாம் கருப்பு சட்டை அணிவதின் நோக்கம் என்ன? கருப்பு சட்டை என்பது இருட்டை குறிக்கிறது. இருட்டிலிருந்து, அதாவது சிந்திக்காத தன்மையிலிருந்து சிந்திக்கும் தன்மைக்கு மாறுவது. ஆனால் இவர்கள் இருட்டிலேயே நின்று விட்டார்கள். வெளிவர தயக்கம் இவர்களுக்கு, அல்லது வெளிவேற தெரியவில்லை இவர்களுக்கு. வழிதவறி நின்றவர்களே கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள் எங்கும் எப்பொழுதும். நீங்கள் கௌரவம் என்று ஒரு சொல்லை நிரம்ப கேட்டிருப்பீர்கள். அதை அதிகம் உபயோகிப்பவர்கள் நடுத்தரமும் மேல்தட்டை சேர்ந்தவர்களும் தான். கௌரவமான என்ற சொல் என்ன சொல்கிறது? அது பொருளாதாரம் சார்ந்த வார்த்தை அல்ல, அதே போல முழுக்க ஒழுக்கம் சார்ந்த வார்த்தையும் அல்ல. அது ஒரு வாழ்தல் சம்பந்த வார்த்தை, அதை யாரும் இதுவரை பார்த்ததில்லை. ஆனால் எனது கௌரவம், எங்கள் குடும்ப கௌரவம் என்று சொல்லிக்கொண்டே தோளில் சுமப்பவர் அதிகம். கௌரவமும் கடவுளும் ஒன்றுதான் என்று நான் நினைக்கிறேன். இரண்டும் கண்ணிற்கு புலப்படுவதே இல்லை, ஆனால் உண்டு என்று நம்புகின்றோம். இல்லாத கௌரவத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? கௌரவ கொலைகள் நடப்பதை நாம் பார்ப்பதுண்டு. கௌரவம் என்பது ஒரு குடும்ப தனிநபரின் வாழ்வியல் சார்ந்தது, ஆனால் வடிவமற்றது. நாம் அதை பெரிதாக வளர்த்தி எடுக்கிறோம், அது அசிங்கத்திற்கு அப்பாற்பட்டது.
அது ஒரு குடும்ப வாழ்வியல் நடத்தை சார்ந்தது. இங்கே யாரிடமும் கையேந்தி பிழைக்கவில்லை நாங்கள். எங்களில் படித்தவர் உண்டு, அறிவு ஞானம் உண்டு, சற்றே செல்வமும் உண்டு எங்களிடம். எங்களின் ஆண் பெண்கள் தவறானவர்கள் அல்ல என்பதை கௌரவம் என்ற கட்டமைப்பு காக்கின்றது. கடவுளும் இப்படித்தான். உலக அமைதி, பரஸ்பரம் விட்டு கொடுத்தல், தேவையற்ற பேச்சு, பொருள் தேடல், ஒழுக்க நியதி, தானம், தவம் போன்றவற்றை ஏன் ஞானத்தை இறுதியான அடுத்த பிறவிக்கான சரியான தேர்ந்தெடுத்தலை கடவுள் என்ற சொல்லின் கட்டமைப்பில் இவைகள் அடங்கியுள்ளன. கடவுள் என்பது சோம்பேறியாக படுத்து கிடத்தல் அல்ல, அது ஒரு வாழ்வியல் அமைதி புரிதல். கௌரவத்தை தூக்கி சுமக்கும் நாத்திகம் கடவுள் நிலையை ஏன் கைவிட்டு விடுகிறது? திராவிடம் அறிவானது மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி புரட்சி செய்தவர்கள் எல்லாம் ராமசாமியாக முத்துசாமியாக பெயர் பெற்றிருந்தனர். முன் ஏன் தவ யோகியாக முன்பகுதி வாழ்ந்தனர், பின்பகுதி ஒழுக்க மீறலை யாரிடமும் அடிபணியாத சுயமரியாதை என்ற பெயரில் தலைக்கணம் எடுத்து திரிய துவங்கிவிட்டனர். வீடு வாசல் ஒழுக்க நெறி எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டனர். ஆனால் தென்னகத்தில் இந்த திராவிட மண்ணில்தான் லட்சக்கணக்கான பழம வாய்ந்த கோயில்களும் சான்றோர்களும் மிகுந்து இருந்தனர். நம்பிக்கை மூட நம்பிக்கை இரண்டும் சொல்வது என்ன? எதையோ உன் கண்முன்னே இல்லாத ஒன்றை உண்டு என்று நம்புவது நம்பிக்கை. இந்த இல்லாத கண்முன் காட்ட முடியாத ஊஞ்சல் மனிதனை நீங்கள் இருப்பதாக சொல்வதை அறிவாளியான நான் ஏற்க மாட்டேன். மூடனான அறிவில்லாதவனான நீ நம்பும் இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொல்லப்பட்டது என்று. மூடர்கள் என்பது முட்டாள்கள் என்பது இவர்களின் சிந்தனை. கடவுளை காட்ட முடியாது, உணர முடியும் என்றனர். பகவான் ராமகிருஷ்ணர் போன்றவர்கள் மின்சாரத்தை கடத்தி கொண்டிருக்கும் அலுமினிய கேபிள்களில் மின்சாரம் என்ற பலத்த சக்தியானது பிரயாணிக்கிறது என்றால் நான் எப்படி நம்புவது? என் கண்களுக்குத்தான் புலப்படவில்லையே என்பாயா நாத்திகனே? நீ தொட அஞ்சுவாய் அல்லவா அதை? அந்த மின்கடத்தும் கேபிளை ஒன்றில் ஆமாம் என்றும் நீ பிரிதொன்றில் கருத்து பிரிதல் செய்வது ஏன்? உடல் மரணிக்கும் வரை அனைத்தையும் கேட்டது, அனுபவித்தது, சூடு குளிர் உணர்ந்தது, சுவையை கண்டது, பாடலை ரசித்தது. இதோ இறந்து கிடக்கிறதே, எதையும் உணராது. தனக்கு எத்தனை பேர் மாலை வைத்து மரியாதை செலுத்துகின்றனர் என்பதை கூட அரிய ஆவல் இல்லாது விழுந்து கிடக்கிறதே, எதுவும் உணர்வில்லாது கிடக்கிறதே. மிஸ்டர் என்ற அவர் தன் உடலில் உயிராக, அந்தர்மியாக, சத்தாக, ஆத்மாவாக இருந்த அது வேறிடம் கிளம்பி போனவுடன் சத்து போனவுடன் செத்து போனதாக அறிவித்து விட்டீரே நீங்கள். அவர் அதுவாகி போனதே. இயற்கையோடு கலந்தார், வானுலகம் சேர்ந்தார், சிவலோகம் சென்றார், வைகுந்தம் அடைந்தார், பரலோகம் சென்றார் என்று எல்லாம் நோட்டீஸ் தெருவெல்லாம் ஒட்டப்பட்டதே. மேற்படி சொன்ன எல்லா இடத்திற்கும் போனது யார்? அந்த மிஸ்டரா? அந்த மிஸ்டரின் அடையாளம் உயரமாய் கொஞ்சமா நிறமாய் கழுத்தில் தடித்த சங்கிலி போட்டுக்கொண்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கொண்டு புல்லட்டில் போவாரே அவரா? அந்த உடல்தான் இதோ கண்ணாடி பேடையில் ஜில்லுன்னு இருக்க இறந்து போய். அப்போ போனது யார்? வைகுந்தம், பரலோகம், சிவலோகம், உசுறுதானே. அந்த உசுறுதான் ஆத்மா, அதான் கடவுள், அதான் சக்தி. அப்படின்னு தானே காலங்காலமாக ஒரு பிரிவினர் புத்தகமாகவும் பிரசங்கமாகவும் பிரச்சாரமாகவும் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாத்திகன் செத்துட்டா எது அவன் உடம்ப அம்போன்னு விட்டுட்டு போனதா சொல்லுவீங்க? உசுருன்னு தானே சொல்லுவீங்க, இல்லை இயற்கைன்னு சொல்லுவீங்களா? எங்கும் பரவி நிற்பது, எதையும் கடந்து நிற்பது, எங்கும் இறைந்து கிடப்பது, இயற்கையாய் எங்கும் இருப்பது, இதுதான் அதுன்னா? அதுவும் அதாவது இயற்கையும் கடவுள்னு தானே சொல்லப்பட்டது. உன் கருப்புச் சட்டையை போட்டு போட்டே உன் புத்தியும் கருத்து இருட்டா போச்சா என்ன? இங்கு கருப்பு என்பது ஒரு நிறம், அது இருட்டு, குற்றம், நீதி அப்படின்னு நாம் பார்க்குறோம். எல்லா நிறமும் எதையாவது தத்தெடுத்துக்கிட்டு கருத்து சொல்லுது, அவ்வளோதான். காவி என்பது ஆன்மீகமோ கருப்பு என்பது நாத்திகமோ அல்ல. எல்லாம் வண்ணங்களே. வெள்ளை வேட்டி சட்டைக்குள் ஒளிந்து கொண்டு உள்ளத்தை குப்பையாக, திருட்டுத்தனமாக, ஏமாற்றுபவராக,
கொள்ளையடிப்பவனாக உள்ள டாக்டர்கள் உண்டு, அரசியல்வாதிகள் உண்டு. அரசியலுக்கு வந்தவன் தன் கரம் கரைபடிந்த அல்ல தூய்மையானது என தன் நிறத்தின் மூலம் காட்டினர் நம் முன்னோர்கள் அரசியல் தலைவர்கள். இன்று ஏமாற்று, திருட்டு, பொய் எல்லாம் வெள்ளையில் அலைகின்றன. வெள்ளை என்பது உன் உள்ளமல்ல, அதை வெளிக்காட்டாதே, நல்லதும் அல்ல. நிறங்கள் எல்லாம் நிறங்களாகவே இருக்கட்டும், உள்ளம் தூயதாகட்டும், எளியதாகட்டும், எவர்க்கும் தீங்கு செய்யாது லேசாகட்டும். வாய்ப்பேச்சில் உண்மையும், வாழும் வாழ்வில் தூய்மையும், அடிமை செய்யாத அமைதியும், அகங்காரமற்ற எளிமையும் உங்களின் ஆடைகளாகட்டும். கடவுள் உன் உள்ளே காட்சி தருவார். இதை நீ ஒரே ஒரு முறை முயன்று பாரேன், கடவுள் இருக்கிறார் என்பதை நீயும் உணர முடியும். கடவுள் என்பவர் உன் கண்முன்னே தெரிய மாட்டார், ஆனால் நீ அவரை ஸ்பரிசிக்க இயலும். இந்நிகழ்வானது கடவுளும் கௌரவமும், கட உன் உள்ளே இறைவன் என்ற தலைப்புகளில் நான் இப்போது உங்களுக்கு விளக்கினேன். இந்நிகழ்வானது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதே போன்று இன்னொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.